கும்பகோணம் பெரிய கோவில் வாசல் குளத்துக்கிட்ட காலையில 10:30 மணிக்கு இந்த ஹீரோயின் அந்த ஹீரோ பார்த்தாங்க. எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க எனக்கு தெரியல. எனக்கு நீங்க சொல்லி ஆகணும். நான் என்ன அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஓவர் சண்டை கோழியா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு. இந்தியாவில் கொரோனா உலகம் முழுவதும் 17 லட்சம். ஏன் சிவத்தை ஆஃப் பண்ணிட்டீங்க? போர் அடி. எவ்வளோ நாளைக்கு வேலை இல்லாமல் நம்ம வீட்லேயே உட்காந்துருக்க முடியும்? ஜிம்மை மிஸ் பண்ணுறீங்களா? ஜிம்மெல்லாம் மிஸ் பண்ணல, வீட்டில் இருக்க சந்தோஷமாக தான் இருக்குது. வேலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு பூவாக்கு. அது என்னவோ கரெக்டு தான், என்ன பண்ணுறது தான், இந்த நேரம் இப்படி தான் இருக்கணும். எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டிதான். அதில் சில பாசிட்டிவிட்டியும் பார்த்துக்கோங்களேன். வீடுனா எப்படி இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன விஷயம்லாம் கற்றுக் கொடுக்கும், புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்களேன். இந்த டைமாக உங்களுக்கு குக்கிங் வராது, சரி எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம குழந்தையோட விளையாடுறது நீங்கள் பெஸ்ட்டு, அதில் அதில் குறைய சொல்ல முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து 13 இயர்ஸாக வந்து லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இன்றைக்கி நமக்குன்னு குழந்தை. இது அப்படியே ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நினச்சே பார்க்காத விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு நடந்திருக்கோம்ல, அதை பற்றி பேசுவோமா? கொஞ்சம் நம்ம லைஃப் எப்படி மாறிச்சு, இவ்வளோ அழகாக எப்படி மாறிச்சு, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, நமக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போது 2007 ஆகஸ்ட் நம்ம பாப்பா பிறந்தது அன்னைக்கு தான் நம்ம ஆகஸ்ட் நம்மளும் பார்த்துருக்கோம். சத்தியமாக எனக்கும் தெரியும், மறந்துட்டேன். ஆகஸ்ட் 3 கும்பகோணம் பெரிய கோவில் வாசல் குளத்துக்கிட்ட காலையில் 10:30 மணிக்கு இந்த ஹீரோயின் அந்த ஹீரோ பார்த்தாங்க. ஆகஸ்ட் 2019 அது பிறந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அதான் இவ்வளோ வருஷத்துக்கான பாசிட்டிவிட்டின்னா நமக்குன்னு ஒரு வீடு. நான் பாசிட்டிவிட்டியாக ரீகால் என்ன சொல்லுவேன்னாக்கா, மெயினாக என்ன சொல்கிறது, ஒரு 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 பேலன்சிங் இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் இவ்வளோ வருஷம் நான் நினைக்கிறேன் நம்ம இது தாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் யார்? அதுக்கு காரணம் நீ தான். பட் எப்பயுமே அதுதான் சொல்கிறேன், பேலன்சிங் சொல்லிட்டு. இப்போ நீ மட்டும் இருந்தானே ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிருக்காது. நான் கோவப்படும் போது நீ பேலன்ஸ் பண்ணுறது, இல்லை நீ கோவப்படும் போது நான் பேலன்ஸ் பண்ணுறது, இல்லை நீ என்கிட்ட பேசாமல் விட்டால் கூட நானாக வந்துட்டு அதை பிரிட்ஜ் பண்ண நினைக்கிறது, அந்த கேப்பை நான் பேசாமல் இருக்கும்போது நீ பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக்கும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும். பட் ஆனால் இதுலேயே வந்துட்டு ட்ரஸ்ட்டு உடைக்கிறதும் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் திருப்பியும் எவ்வளோ அந்த பர்சன் மேலே இவங்க எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்கன்றதான் எண்ட் ஆஃப் தி டே அந்த இவ்வளோ லாங் ரிலேஷன்ஷிப் தான் நான் நினைக்கிறேன். பட் இது நம்ம லவ் பண்ணும் போதே நமக்குள்ளே இருந்தது இல்லை? நான் ஷூட்டிங் போயிடுவேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு ஃபோன்லாம் பேசி இல்லை எடுத்தோன்னே இது ஆக்சுவலாக யாருக்குமே வராது. இது டே பை டே அப்படியே, ஏன்னா நம் உனக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கும் உன்னை யாருன்னு தெரியாது. நம்ம பிடிச்சி போய் நம்ம லவ் பண்ணுறோம். பட் டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் அது வந்து மெச்சூர் ஆவ அந்த ரிலேஷன்ஷிப் மெச்சூர் ஆவ தான் அதில் இன்னும் ஒரு ட்ரஸ்ட் ஜாஸ்தி வரும். அவங்கன்னா அவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க எல்லாமே தெரியும். ஒரு அம்மா அப்பா போல் வந்துட்டு அடுத்த அந்த பார்ட்னருக்கு தெரியறதுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டினால தான் நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் நிறைய விஷயம் உங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டேன். சி, சும்மா ஷோ ஆஃப் பண்ணிக்கணுன்றதுக்காக கிடையாது, இதுதான் உண்மை. நான் வந்து பெருசாக ஸ்கூல் முடிக்கலை. ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே என் கரியரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் நாலேஜ் கூட எனக்கு கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. எப்படி வந்து ஃபோன் பேசணும், எப்படி வந்து ஒருத்தவங்க பதில் கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபோன் நாலேஜ் கூட கிடையாது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் அதை மாற்றினீங்க. எழுத படிக்க கற்றுக் கொடுத்தது, அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்ஸிங் கற்றுக் கொடுத்தீங்க, ஒர்க் அவுட் கற்றுக் கொடுத்தீங்க எனக்கு மெயினாக. அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போ வந்து ஒரு தனியாக ஒரு பொண்ணாக வீட்டில் இருந்தேன். ரெண்டு லேடிஸ்க்கு நடுவில் தான் நான் இருந்தேன், ஒன்று எங்கள் அம்மா, ஒன்று என் தங்கச்சி. பட் ஒரு ஆம்பளையோட ட்ராவல் பண்ணது கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட தான். இப்போ வந்து என் பையன், நீங்கள் நடுவில்னா
ஸோ இதுவும் ஜாலியாக இருக்குது சிவா. என்னத்தை அப்படி சொல்லிட்டீங்க, இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன், இது கிடச்சிருக்கு, நான் இப்போ என்ஜாய் பண்ணுறேன். உங்களுக்கு? எனக்கு சூப்பர், இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் நான் கேட்டது லைஃப் தானே. இது இப்போது நம்ம லவ் பண்ணும் போது நான் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தான் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படின்றத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சரியா. அந்த மாதிரி என்ன வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்போ வந்து இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நினச்சாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா என்ன? அதை பற்றிலாம் பேசியிருக்கீங்களா? பேசாமல் அப்புறம் அது எனக்கு சொல்லவே இல்லையா? நீங்கள் சொல்லலாம் கிடையாது, உனக்கு தெரியுமே. எனக்கு ஆக்சுவலாக கம்பேர் பண்ண விரும்பலை, பட் ஆனால் ஆக்சுவலாக அது எப்படின்னா உனக்கு ஒரு வாட்டி தான் கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது, உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாட்டி தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வாட்டி நீ போய் எப்படி கஷ்டப்பட்டியோ அது உன்னோடது, நீ எனக்கு சொல்லு, ஏன்னா நானும் அதை ஃபுல்லாக கேட்டது கிடையாது ஆக்சுவலாக. இல்லை ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, என் கையில் ரிங் போட்டிங்க, நீ தான் வந்து என் ஒய்ஃப் அப்படின்னீங்க. எங்கள் அம்மா ஷாக்கு, அப்போ நான் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன், உன நல்லா பார்த்துப்பேன், நீ தான் என் ஒய்ஃப், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அப்படியே பேன் பயந்துட்டாங்க, என்னது இது, திடீர்னு வந்தாங்க சொன்னாங்க போயிட்டாங்க. அப்ரோச் பண்ண விதம்லாம் நல்லா தான் இருக்குது, பட் பெரிய ஃபேமிலி இவங்க. அப்போது நான் வந்து அம்மா கிட்ட வந்து இல்லை நல்ல கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு கரெக்டு அப்படின்லாம். அதான் நீ எடுத்த சாய்ஸை உடனே வந்துட்டு லைக் அவங்க ஓகே பண்ணணும் அப்படி லைக் நீ எடுத்த சாய்ஸ் தான் மெயினாக. எனக்கு இங்கே எப்படி ஆகிடுச்சுன்னா என்னோட விதி வந்து ரெண்டு வாட்டி நான் ஒரே மாதிரி நடிக்கணும் அப்படி லைக் ஒரே பண்ணி காமிக்கணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்டையும் நான் அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்து உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு நான் பார்த்துருக்கேன், உங்களை மாதிரியே ரொம்ப கேரிங்காக இருக்குது, உங்களை மாதிரி எனக்கு நல்லா சமைச்செல்லாம் கொடுக்குது, சமைக்கிறது யார் வேணாலும் சமைப்பாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ என்னவெல்லாம் சொன்னேன், என்னவோ குட்டிக்காரனெல்லாம் அடிச்சேன்னு தெரில அந்த டைமில் சொன்னது 13 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் அம்மா உன்னை பார்த்து உங்க கூட பழகி பேசும்போது போக போக அதான் நான் சொன்னேன்ல அந்த பேசி ஒருத்தவங்க கூட பழகும்போது அந்த மெச்சூரிட்டி அந்த இதாக வந்துட்டு சரி இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கே. அதுதான் அது எந்த பாயிண்டில் அங்கே வாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச அம்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லானது வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது, கிட்னி ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நீ பண்ணி எதுவும் ட்ராஃபிலாம் வாங்க போகிறது கிடையாது, பட் ஆனால் நீ அவங்கள வந்து நீயா அவங்க கேட்காமே நீ அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிட்டது, அவங்கள நீ பார்த்து எங்களையும் பார்த்துக்கிட்ட, எல்லாரையும் பார்த்துக்கிட்ட, நீ எங்கள் ஃபேமிலி ஆகிறதுக்கு முன்னாடி நீ அது மாதிரி இருந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நல்ல பொண்ணு பாது கடைசியாக ஒரு நல்ல பொண்ணு உனக்கு அமைஞ்சிருக்குப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா பாஸ் அவே ஆகிட்ட அப்புறம் திருப்பியும் நான் எல்லாத்தையும் ரீடூ பண்ணணும்னு ஆளுமாகிட்டேன். அதுதான் ஆக்சுவலாக பயமாக இருந்தது எனக்கு, அம்மாக்கிட்ட கூட எனக்கு பயம் இல்லை, எனக்கு ஆளுமாகிட்ட தான் எப்பயுமே பயம். அம்மா ஒரு வார்த்தை பேசினா நான் 1000 வார்த்தை பேசிடுவேன், ஆளுமா வந்து 100 வார்த்தை பேசினாங்கன்னா நான் 1/2 வார்த்தை தான் பேசுவேன். எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ண எனக்கு எனக்கு நீங்கள் சொல்லி ஆகணும். அவங்க சோஃபாவில் உட்காந்தாங்க, அருமா அங்கே தரையில் உட்காந்துட்டு அப்படியே காலையே அவங்கிட்டு அருமா அப்புறம் அப்படின்னு எடுத்துருந்தேன். சொல்லுங்க தம்பி, ஒன்றே ஒன்று அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஓவர் சண்டைக்கோழியாக இருக்கு பரவாயில்ல அப்படின்னு. உனக்கு ஓகே தம்பி கல்யாணம்லாம் உன் சண்டை பிரச்சனை என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நான் ஒன்று திருப்பி முதலே இருந்தா இல்லை அது மாப்பிள்ளாம் கிடையாது, நல்ல பொண்ணு வெகுளியான பொண்ணு, அது தெரியாது எப்படி பேசுறது அப்படியா தம்பி, இப்போ எல்லாம் நல்லாயிருக்கும், அப்புறமா கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அவங்க அவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் இந்த சீன் நடந்தது இல்லை. ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை வந்து இப்போ சமீபத்தில் வேற ஏதாவது இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டைமில் அவங்களும் என் பேரண்ட் தான், ஸோ அவங்களுக்கும் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணது, பட் ஆனால் எனக்கு அது இதாகிடுச்சு, எனக்கு கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு நான் அதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னுட்டு. ஸோ அதனால் நான் பேசி அவங்கள எப்படியோ ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களும் திருப்பியும் அதேமாரி உன்னை நேரில் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ உனக்கே அதோட அந்த மெச்சூரிட்டி தெரியும் எல்லாமே, உனக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து முத்தம் கொடுத்தது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது எனக்கும் இப்போ இன்னும் நிறையா. ஸோ அதனால் ஐ திங்க் எல்லாருமே பழக பழகமாக அது என்னவோ உண்மைதான், நம்மக்கிட்ட பழகினாதான் நம்மளை பற்றி தெரியும்.
என்னை கூடவே வந்து நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, சுஜா வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா ஹைட்டாக வாட்டர் சட்டமாக ஜைஜென்டிக்காக இருக்காங்க, ரொம்ப ரூடான பர்சனாக இருப்பாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து பேசிட்ட அப்புறமா நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக, அது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஸ்வீட்டாக அப்படின்னு. ஸோ அது அப்படி தான், ஏன் வாட்டர் சட்டமாக ஜைஜென்டிக்காக அந்த ரூடாக இருப்பாங்களா அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா நம்பியார் சார் டிவியில் பார்த்தா அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணி பண்ணி அவர் வந்து வில்லன்னே நினச்சிட்டாங்க. பட் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், நமக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்டர்ஸ்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அது அந்த மாதிரி அப்படி தான் நினைப்பாங்க, வேறு வழியில். சிவதா நிறைய பேசிட்டோம், எனக்கு வந்து பயங்கர டயர்டாக இருக்கு. எங்கே போகிறீங்க? கீழே போயிட்டு சும்மா வாக்கிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னது பண்ணணும் சொல்லுங்க. ப்ராமிஸ் சொல்ல என்னன்னடா பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ். சிவாத்தா ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுக்கு ஒரு போர் அடிக்குதுன்றீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்து கொடுக்கறேன். என்னது? காபி போட. சான்ஸ் இல்ல, காபி எல்லாம் போட முடியாது. எனக்கு காபி போட அது தெரியாது. உள்ள தூங்குது, மெதுவா பேசுங்க. ஓகே, எனக்கு நான் கற்றுத்தரேன். டெய்லி எனக்கு ஒரு காஃபி மட்டும் நீங்கள் போட்டு கொடுங்க, ஈவினிங் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. எனக்கு காஃபி மட்டும், ஒரே ஒரு காஃபி, ஸ்ட்ராங்காக, டபுள் ஸ்ட்ராங்காக. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். படுத்துறீங்களா? டெய்லிலாம் கிடையாது, வாரத்துக்கு டெய்லி போட்டு கொடுத்தா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒன்று கிடைக்கும். வேணாம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவதார் லைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.